அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் வந்து எள்ளு லட்டு செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. எள்ளு வந்து நோம்பி பொடைச்சு எடுத்துக்கலாம். கல்லு மண் இருந்திருக்கும். கல்லு தூசுலாம் இல்லாம நோம்பு எடுத்துட்டோம். எள்ள வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்ப பத்த வச்சுட்டோம். நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப மாண்ல சூடு பண்ணிட்டு எள்ள வறுத்து எடுத்துக்கலாம். எள்ள வந்து கொஞ்சமா போட்டு வறுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வறுத்து எடுக்கணும். இந்த அளவுக்கு போதும். எள்ளு வெடிச்சிட்டு இருக்கு. இப்ப வந்து எடுத்துடலாம். அத வேற பாத்திரத்துல கொட்டி வச்சுக்கலாம். எள்ளு வறுத்துக்கிட்டு இருக்கு. வெல்லம் சீவி வச்சுக்கணும். இது வேணி சீவிக்கணும். இப்படி மெலிசா சீவிட்டோம்னா சீக்கிரம் பாவு காயும். எள்ள வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்ப வந்து உரல்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம். எள்ள வந்து உரல்ல போட்டு இடிச்சுக்கலாம். நாங்க உரல்ல போட்டு இடிக்கிறோம். நீங்க வீட்டுல மிக்சி இருந்தாலும் அரைச்சு எடுத்துக்கோங்க. உரல் இருந்தாலும் இடிச்சுக்கோங்க. எள்ள வந்து நைஸா இடிக்க வேணாம். இந்த மாதிரி இருந்தா போதும். நீங்க மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டாலும் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா உடஞ்சி ஒரு ஓரளவுக்கு மாவா வந்தா போதும். இப்ப வந்து அள்ளி வேற பாத்திரத்துல எடுத்துக்கலாம். வந்து எள்ள இடிச்சிட்டோம். பாகு ரெடி பண்ணலாம். பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிலோ எள்ளு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து அரை கிலோ வெல்லம். இந்த அரை கிலோ வெல்லத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சா போதும். வெல்லத்தை வந்து அரோமண்ட்ல வந்து செத்தி வச்சிருக்கிறோம். இப்ப அதையும் போட்டுக்கிறேன். பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாகு ரெடி ஆயிடும். பாகு வந்து பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப இந்த தண்ணியில ஊத்தி பாத்திரலாம். இந்த மாதிரி இருந்தா போதும். ரொம்ப கடல மாதிரி ஆக வேணாம். இந்த மாதிரி கை வச்சா இந்த மாதிரி அழுந்தணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இறக்கி வந்து இடிச்சு வச்சிருக்க எள்ளுல ஊத்தி கிளறிக்கலாம். எள்ளுல ஊத்திட்டு கரண்டி காம்பாலை வந்து கிளறி விட்டுக்கலாம். சூடு ஆறட்டும். கையை சுடுது பிடிக்க முடியல. ஆறிடுச்சு. இது வெது வெதுப்பா இருக்கு. அப்படிமா இப்ப வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம்.
எள்ளு லட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். எள்ளு லட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.